हाय आई गई सीमती वेलकम टू जी एन के बर्डसर கேஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஸோ சண்டேனால வந்து நம்ம வீக்லி வீக்லி வந்து ஃபார்ம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்து பத்து பேரோட அப்டேட் தான் ஸோ லாஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் என்னமோ தான் முட்டை வச்சிருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து முட்டை வச்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் முட்டை வைக்காமல் இருக்கு பேலன்ஸ் எல்லா பேருமே வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு டூம் ஒன்லேருந்து பார்க்கலாம் ஸோ டூம் ஒன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது டபுள் ஃபேக்டரி பேர் ஸோ டபுள் ஃபேக்ட்ரி பேர் லாஸ்ட் வீக் எத்தனை முட்டை போட்டுச்சோ மூணு முட்டை என்னமோ போட்டுருந்துச்சு ஸோ இந்த வீக் வந்து எத்தனை முட்டை போட்டிருக்கு வாங்க போய் பார்க்கலாம் எல்லாருமே ஷாக் ஆகியிருக்கலாம் என்னடா தூம் டூ வந்து குளிச்சுக்கிட்டு இருக்குன்னு ஸோ அது வந்து நம்ம போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூம் ஒன்லேருந்து பார்க்கலாம் ஸோ தூம் ஒன்று லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி தான் மூணு முட்டை இந்த வீக் வந்து எத்தனை முட்டை வச்சிருக்கு அதிகமாக வச்சிருக்கா எல்லாமே வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறோம் இங்கே யாராவது வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பிசினஸ் நம்ம சேனல் ப்ரொமோட் நினைச்சா டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அந்த இமெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள் த்ரீ டூ ஒன் வாங்க போய் செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு நாலு அஞ்சு எக் வரைக்கும் வச்சுருக்கு ஸோ பரவாயில்ல லாஸ்ட் வீக் மூணு எக் இருந்துச்சு இந்த வீக் வந்து அஞ்சு எக் இருக்குது ஸோ ஓரளவுக்கு வந்து நல்ல சாட்டிஸ்ஃபைடாக தான் போயிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு சிக்கு பறிக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வீக்காக வந்து எக்கு லே பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பதினாலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கு எல்லா முட்டையும் வந்து சிக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்த்துலாம் ஸோ அடுத்தது பார்க்கலாம் வாங்க செகண்ட் பேரை போகலாம் ஸோ தூம் டூ ஸோ தூம் டூ எல்லாது தெரிஞ்சது தான் இந்த பேரை வந்து ஏமாத்துறதுக்காக வந்து துளசிலாம் போட்டேன் அப்படி இருந்து வந்து டக்குன்னு பானைக்குள்ளே போயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது முட்டையை காப்பாற்றுறதுக்கு ஸோ இருந்தாலும் வந்து நம்ம ஒரு முட்டையை காமிச்சிட்டேன் மொத்தம் வந்து நாலு முட்டை எக்கு லே பண்ணியிருக்கு ஸோ பரவாயில்ல லாஸ்ட் வீக்கு பார்த்திங்கன்னா மூணு முட்டை என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீக் வந்து ஒரு முட்டை தான் வச்சிருக்கு அதிகமாகவே ஸோ எனக்கு தெரிஞ்சு முட்டை வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன்னா கிளச்சே பார்த்திங்கன்னா இந்த பேர் வெறும் நாலு முட்டை வச்சு வெறும் ரெண்டு சிக்கு தான் கொண்டு வந்துச்சு ஆனால் இந்த ட்ரிப்பு ஒரு முட்டையாச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு நினச்சே பார்த்தா நாலு முட்டையோட எடுத்துருச்சு போட தெரியுது ஸோ நெக்ஸ்ட் வீக்கே ஏதோ முட்டை இருக்கா அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துடலாம் ஆனால் நம்மகிட்ட இருக்க இந்த பத்து பேரில் வந்து இந்த பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு தான் ஏன்னா வந்து ரெண்டு சிக்கு தான் வந்து ஆச்சா ஆச்சு ஆனால் ரெண்டு சிக்குமே கரெக்டாக வெளியே கொண்டு வந்துருச்சு நெஸ்ட் அவுட் ஆகிற அளவுக்கு நல்லா காப்பாற்றி கொண்டு வந்துருச்சு ரெண்டாவது ரெண்டு சிக்குமே வந்து நல்ல கலராக வந்துருச்சு ஸோ இந்த பேர் வந்து கலருக்கு எக்ஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம தேர்டு பேர் போகலாம் அதாவது தூம் த்ரீயே ஸோ தூம் த்ரீ பார்த்தீங்கன்னா மேலும் ஃபீமேலும் ரிசப்சிவ் பெய்டு ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ஏன்னா சிக்கு வந்து ரிசெஷிவ் பெய்டு வரத்துக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்திருக்கோம் ஆனால் இந்த ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து ஒரு கூட வைக்கல இந்த ட்ரிப்பு இந்த வீக் வந்து எந்த எக்குமே வந்து லே பண்ணல இந்த பேர் பார்த்திங்கன்னா புதுசாலாம் ஒன்றும் போடல ஏன்னா இந்த மேலு ஃபீமேலு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இருந்தே அதாவது வந்து இந்த ப்ரீடிங் பண்ண போப்போ முன்னாடி வரைக்குமே வந்து நல்லா ரெண்டு தனியாக தான் இருந்துச்சு நல்லாவே வந்து மேட்டாகி இருந்துச்சு ஆனால் அப்போ வந்து நான் பானை கட்டலை எல்லா முட்டையும் கீழே தான் இருந்துச்சு ஆனால் இந்த ட்ரிப் வந்து ஏன் இன்னும் முட்டை வைக்கலன்னு எனக்கு தெரியல ஸோ என்ன ரீசன் எனக்கு ஒன்றும் புரியல ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கெலாச்சும் வந்து எக் வைக்குமானு ஆனால் லாஸ்ட் வீக்லேருந்தே பார்த்தீங்கன்னா பானேலாம் வந்து நல்லா ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த வீக்கும் அதே மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஸோ பானைக்குள்ளே போய் பார்த்தா ஒரு முட்டையும் வைக்கல வாங்க நம்ம அடுத்த பேரை பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா தூம் ஃபோரு ஸோ இந்த பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குது ஏன்னா வந்து இந்த பேர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி மேலும் ஃபீமேலும் ஒரே கலரு பர்பிள் கலரு ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ட்ரிப்பு வந்து எத்தனை முட்டை வந்து வச்சுருக்குது அதையும் பார்த்தலாம் ஏன்னா லாஸ்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா மூணு முட்டை வச்சிருந்துச்சு ஸோ இந்த வீக் வந்து எத்தனை முட்டை அதிகமாக வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் ஆறு முட்டை வந்து வச்சிருக்கு ஸோ பரவாயில்ல நல்ல ஒரு ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு எக் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ சிக்ஸோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா லாஸ்ட் ட்ரிப்பே வந்து ஒரு சிக்கு தான் வெளியே வந்துச்சு ஆனால் அந்த சிக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டுருச்சு இந்த வந்து எவ்வளோ சிக்கு கிடைக்கிது அது எல்லாமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் நான் நல்லா வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன் கொடுக்கணுமோ ஷெடியூல் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ சிக்ஸோட ரிசல்ட்டு தான் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து தூம் ஃபை ஸோ இந்த பேர் வந்து தெரிஞ்சது தான் மேல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் இன்னமும் இருக்குது ஏன்னா மேல் வந்து ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்கு மேட்டாவதுக்கு போன கிளச்சில் அந்த அந்த ஸ்கை ப்ளூ ஃபீமேல் தான் வந்து எல்லா மூட்டையும் கீழே போட்டுட்டே இருக்குது பானைக்குள்ளே வைக்காமல் எல்லாமே கீழே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சில் அந்த ஃபீமேல் வந்து ஒன்று கூட வந்து இன்னும் எக்கு லே பண்ணல ஆனால் மேல் வந்து என்னென்னலாம் வந்து ஸ்டெப் விடணும் மேட்டிங் டான்ஸ்லாம் விடுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்டெப்புமே பண்ணுது ஆனால் ஃபீமேல் தான் வந்து இன்னும் ஒத்து வரல என்ன ரீசன் தெரில ஒருவேளை வந்து இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகுமா இல்லை என்னான்னு தெரில ஸோ ஆனால் நல்லாவே ஸ்டெப்பெல்லாம் போட்டுச்சு மேல் வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஆனால் இதுக்கு ஒழுங்கான ஃபீமேல் தான் வந்து அமைய மாட்டேங்குது ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கும் இப்படி இருந்துச்சுன்னா என்னென்னு தெரியல ஸோ இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு கூட வந்து எக் லேட் பண்ணவே இல்லை மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க லாஸ்ட்டு வீக்கே வந்து நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி கட்டில் போன்லாம் வைக்கிறீங்களா அந்த கனவா மீன் ஓடலாம் அதெல்லாம் வந்து எங்கே மாட்டி விடுறதுன்னு கேட்குறாங்க ஸோ அது வந்து வேறு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை தென்னடப்பால் வைங்க இல்லை எங்கேயாவது கீழே கூட வைங்க முடிஞ்ச வைக்க தென்னடப்பா வைங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தூம் ஃபை பேர் பாருங்கள் ஸோ ஸ்கை ப்ளூ மேல் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து விடுதுன்னு ஆனால் ஆனால் ஃபீமேல் வந்து ஓரளவுக்கு ஒபேலாம் பண்ணுது தேவையான எல்லா விஷயமும் இருக்குது என்னதான் தெரியல ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் ஸோ ஸோ வாங்க இப்போ நம்ம பேர் பார்க்கலாம் தூம் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மேல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போட்டிருக்க பைடு தான் ஸோ இப்போ ரீசெண்டாக தான் இந்த கிளச்சில் வந்து பேர் தான் ஸோ பரவாயில்ல லாஸ்ட்டு வீக்கு பார்த்தீங்கன்னா எந்த முட்டையும் வந்து எக் லே பண்ணாம இருந்ததுக்கு இந்த வீக் பரவாயில்ல நாலு முட்டை வரைக்கும் எக் லே பண்ணியிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எக் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் ஆனால் இந்த ஃபீமேல் நினச்சா தான் பயமாக இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா நாலு சிக்கு வரைக்கும் ஹேச் ஆயிருந்துச்சு ஆனால் ஒரு சிக்கு கூட வந்து அதனால் காப்பாற்ற முடியல ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தூம் செவன்லேருந்து பார்க்கலாம் ஸோ தூம் செவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர் தான் இப்போ ரீசெண்டாக போட்ட பேர் தான் ஏன்னால் லாஸ்ட் கிளச்சில் பார்த்திங்கனா ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த க்ரீன் ஃபீமேலுக்கு வந்து ஒரு மேல் சூப்பர் மேல் அதுவும் வந்து க்ரீன் தான் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்துருச்சு அதனால் வந்து புதுசாக வந்து கோபால்ட்டு மேலோட விட்டுருக்கும் ஸோ பரவாயில்ல லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா மூணு முட்டை என்னமோ இருந்துச்சு ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு முட்டை வரைக்கும் எக் லே பண்ணியிருக்கு ஸோ இந்த ட்ரிப்பு வந்து எத்தனை சிக்க ஹேச் ஆகுதுன்னு தெரில ஏன்னா லாஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு மூணு சிக்க நம்ம தான் ஹேச் ஆச்சு அது வந்து நம்மளால் வந்து ஹேண்ட் ஃபிட் பண்ணி கொண்டு வந்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பேர் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து என்னால் மறக்கவே முடியாது இந்த பேர் ஏன்னா வந்து லாஸ்ட் கிளச்சிலேருந்து நே போன வாரம் வரைக்குமே வந்து எந்த எக்குமே லே பண்ணாமல்ச்சு வாங்க இந்த வீக்காச்சு வந்து எக் லே பண்ணிக்காமல் பார்க்கலாம் அது கூட வந்து ஃபீமேல் டக்குன்னு உள்ளுக்குள்ளே போயிடும் இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாகவே வந்து பானைக்குள்ளே எதுவுமே இருக்காது ஆனால் பானைக்குள்ளே போய் உக்காந்துக்கும் ஸோ இப்படி தான் வந்து டிமிக்கி காமிச்சிட்ருக்கு ஆனால் நம்ம வந்து விட போகிறது இல்லை ஏன்னா வந்து இந்த மேல் வந்து சூப்பர் மேல் ரிசர்சிவ் பைடு ஃபீமேல் வந்து எனக்கு ரிசர்சிவ் பைடு இருக்குது ஆனால் வந்து நான் அது இன்னொரு மேலுக்கு வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம மட்டும் ரிசர்சிவ் பைட் நிறையா இருக்குது ஸோ நிறையா இருக்குது மீன்ஸ் அதாவது வந்து மேல் வந்து அதிகமாக இருக்குது ஃபீமேலை விட மேல் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ரிசர்சிவ் பைடில் அதனால் வந்து நான் இன்னொரு ரிசர்ஷிவ் எடுக்காக வந்து ஃபீமேல் வச்சிருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்கப்படுறது தூம் நாயு நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பேரை பற்றி ஏன்னா அவ்வளோ சூப்பரான பேர் எத்தனை சிக்கு பறிச்சாலும் அத்தனை சிக்கு வெளியே காப்பாற்றி கொண்டு வர அளவுக்கு ஒரு நல்ல பேர் ஆனால் இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா மூணு எக் தான் வரைக்கும் லே பண்ணிருக்கு ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து ஒரு எக் தான் லே பண்ணிச்சு இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எக் சேர்த்து மொத்தம் மூணு எக் லே பண்ணியிருக்கு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் வந்து எத்தனை எக் வந்து ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் தூம் டூ வந்து ஏன் குளிச்சுச்சுன்னு நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து இப்போ வரைக்கும் யார் பார்க்குறீங்க தெரில ஸோ தூம் டூ குளித்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்ன ரீசன்னா முட்டையெல்லாம் வச்சுட்டு இருக்கு பிகினருக்குலாம் வந்து ஒரு பெரிய டவுட் என்னன்னா இந்த மாதிரி முட்டை வைக்கிற நேரத்தில் குளிச்சிடுச்சுன்னா ஒரு பிரச்சனை ஆகுன்னு நினைப்பீங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா மோஸ்ட்லி அதோட ஃபீமேலு அதுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த மாதிரிலாம் இங்கு பண்ணால் சிக்கு எப்படி பறிக்கணும் அதுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வாங்க நம்ம தூம் டென்னுக்கு போகலாம் ஸோ தூம் டென் பார்த்தீங்கன்னா பானைக்கு மேலே உட்காந்துச்சு ஏன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அந்த பா பானைக்கு மேலேயே தான் உட்காந்துருக்கும் நானும் வந்து அப்பப்போ தேனத்தனிலாம் வைக்க போப்போ பானைக்கு மேலே தான் உட்காந்துருக்கும் ஸோ என்ன தான் இருக்குது பானையிலேருந்து போய் செக் பண்ணி பார்த்தா ரெண்டு முட்டை வச்சுக்கிட்டு மேலே உக்காந்துருக்கு ஸோ இந்த ட்ரிப்பு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இது வந்து பறிக்குமான்னு எனக்கும் தெரியல ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து பானைக்கு மேலே உட்காந்துருக்கும் அப்பப்போ வந்து பானைக்குள்ளேயும் வந்து உட்காந்துருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக வந்து சிக்கு பறிக்கும் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேர் வந்து சும்மா இல்லை ஏன்னா இதுக்கும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ஏன்னா ஃபீமேல் பார்த்திங்கன்னா எல்லோ ஃபேஸு ரொம்பலாம் எல்லோ ஃபேஸில் ஒரு ஆர்டனரியான எல்லோ ஆபீஸ் ஓகே இந்த வீடியோ இத்தோட ஸ்டாப் பண்ணي சோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க பிடிக்கின் டிஸ்லைக் பண்ணி யூஸ் டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर